தொட்டில் குழந்தை திட்டத்திற்கே காரணமான இந்த மாவட்டத்திலே 8 ஆண்டுகளுக்கு முன்பு தொட்டில் குழந்தையாக கைவிடப்பட்ட 2 குழந்தைகள் இன்று 8 வயதை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். 8 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மவர் உலக நாயகன், இந்தியாவிற்கு கிடைத்த முதல் தானை தலைவன், 5000 அவங்க பேர்ல டெபாசிட்ட போட்டு இன்று அது 8000 ஆயிருக்கு. அதோடு சேர்த்து இன்று 15000 சேர்த்து இன்று அவர்களுக்கு அதை வழங்கவிருக்கின்றார். ஆகவே முதலாவதாக நிர்மலா அவங்க பெற்றோரோட வாங்க. அடுத்ததாக ரீதா ஸ்ரீ அவருடைய குடும்பத்தை அவர்களுக்கு நம்மவர் எல்லாரும் அந்த கேட்ல இருக்கிறவங்க உள்ள வாங்க, உள்ள போங்க, அந்த பக்கம் போய் உட்காருங்க. அவ்வளவு இடம் இருக்கு, எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க பாருங்க. எல்லாரும் உள்ள வாங்க. அங்க இருக்கிற நம்ம கட்சிக்காரங்க எல்லாரையும் உள்ள அனுப்புங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்பே சமூக பணி செய்த நம்மவர் இப்பொழுது அரசியல் பணி செய்ய வந்திருக்கின்றார். அவருக்கு நாம் எல்லோரும் கரகோஷம் எழுப்பி வருக வருக என்று வரவேற்று, நீங்கள் தான் நாளைய முதல்வர், இந்த தேர்தலிலே உங்களை முதல்வர் ஆக்காமல் விடமாட்டோம் என்று கரகோஷம் எழுப்பி சொல்லுவோம். இந்த தொட்டில் குழந்தை திட்டத்திற்கு நான் ஒரு சின்ன பங்களிப்பாக 8 வருடம் முன்பாக செய்த போது நாங்கள் எடுத்த சூழலை அந்த பெற்றோர்கள் அவர்களை தொட்டில் குழந்தைகளாக விடும் அவல நிலைமை இல்லாமல் செய்து விட்டால் அந்த தொட்டில்களின் அவசியமே இல்லாமல் போய்விடும். அந்த தொட்டில்கள் அவரவர் வீட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. அதனால் தான் நாங்கள் வறுமைக்கோடு என்று ராகம் பாடிக்கொண்டிருக்காமல் செழுமைக்கோடு என்ற உயர்ந்த சிந்தனையோடு வந்திருக்கும் ஒரே கட்சி மக்கள் நீதி மய்யம்.